கோழி கூடாரத்திற்குள் பதுக்கி வைத்து சரக்கு விற்பனை. கோவில்பட்டியில் 650 மதுபான பாட்டில்களை போலீசார் பறிமுதல். ஒருவர் கைது. அதிமுக முன்னாள் கவுன்சிலருக்கு போலீசார் வலைவீச்சு. கொரோனா ஊரடங்கு உத்தரவு காரணமாக தமிழகம் முழுவதும் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை நடைபெறுவதாக தனிப்பிரிவு போலீசார் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கோவில்பட்டி டிஎஸ்பி கலை கதிரவன், கிழக்கு காவல் நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் ஆகியோர் தலைமையில் போலீசார் சந்தேகப்படும்படியான இடங்களில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது கோவில்பட்டி வள்ளுவர் நகரில் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் வெள்ளதுரை என்பவரது வீட்டின் அருகே கோழி கூடாரத்திற்குள் விற்பனைக்காக சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த 650 மதுபான பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து ராமர் என்பவரை கைது செய்தனர். இது தொடர்பாக தப்பியோடிய கோவில்பட்டி வள்ளுவர் நகரை சேர்ந்த பார் உரிமையாளர் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் வெள்ளதுரை என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.